ஹாய் வெல்கம் டு மகீஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ராகி பூரியும் அது கூட சிம்பிளான டேஸ்டியான சைட் டிஷ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்கும் போது பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பூரி மாவு பதத்துக்கு நல்லா பண்ணிஞ்சிக்கோங்க நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க இது கூட லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான கடலை மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு நல்லா வறுபட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வாக்கில் கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஒரு வர மிளகா ஃப்ளேவர்க்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணதை சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரும்போதே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ண கடலை மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடலை மாவு சேர்த்ததுனால சீக்கிரம் திக்காயிடும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு நல்லா வெந்து திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே இது அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து திக்காயிடுச்சு இதோட டைம் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த கிரேவி பூரிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மாவு நல்லா ஊறி இருக்கும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அந்தளவுக்கு திரட்டி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப மெலிசாக இல்லாமல் லைட்டாக திக்காக திரட்டிக்கோங்க இந்த அளவுக்கு தேய்ச்சி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்லா சூடானோடனே ரெடி பண்ண மாவு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் பூரி நல்லா புஷுன்னு வரும் ஒரு முப்பது செகண்ட் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு ஒரு முப்பது செகண்ட் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பூரி வந்து ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயில் வடிகட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் பூரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி பூரி அதுக்கு சிம்பிளான ஒரு சட்னியும் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க